Hi friends, welcome to Rudanya Vlogs. இது வந்து மசாலா ஏக் நேரத்துல நல்லா வணங்கணும் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியா போடுறேன் டானிங் கொஞ்சம் மொழுகுற அளவுக்கு ஊத்துறீங்கனா நல்லா இருக்கும் நல்ல ஒயிட்டா வந்துச்சு கட் பண்ணி விட்டீங்கனா நடுவுல எல்லாம் வேகணும் ஃபர்ஸ்ட் மசாலா சாப்பிட்டு பார்க்கறேன் Hi friends, welcome to Rudanya Vlogs. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடுத்த வீக்கெண்ட் எங்களுக்கு வந்துச்சு. அதனால உங்களுக்கு ஒரு குட் ரெசிபி செஞ்சு காமிக்கலாமேனு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். என்ன பண்ண போறேனா எக்ல உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து மசாலா எக். எப்படினா ஒரு சில வந்து பாயில் பண்ணி தான் நீங்க வந்து சேவிங் இல்லையா? அந்த டைம நான் ஷார்ட் பண்ணி பாயில் பண்ணாமலே அப்படியே நம்ம அந்த 15 நிமிஷம் வேகற டைம்ல நாமளே அப்படியே பாயில் பண்ண எக் மாதிரி மசாலாலயே செய்ய போறோம். चिकनो फिशो पन्नल वीडियो पात्रा चिकन फिशे पन्नीरुक्केन्नु पाक कुकिंग वीडियो पाती रेसिपी ट्रे पड़ी पाती ट्रे पड़ी पाटे एपड़ी कमेंटे सुलूंग ना ना कुकिंग वीडियो पटे वे वीडियोसा वो अदूँ पात एंजॉय पड़ूंगे चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबिको वांग इतना वेणुंग कामिकेन पाती एग् वो अवतना वेमो अतने ना और आरते वे तोट करवेपिले अंगा वे अंज पच मिग इंजी पू पेस्ट अस यूशल आयिल साल अब मंज तू मिगूल वो ना उसे पनी कामिकेंगे वीडियो को पाकल पारें ना पच मिगी कट पड़े कुटी कुटी पीसा कट पड़े ना नीड वो एटे पार्ट वो कट पड़ी एंज कारम कमिया ना फोन वीडियो इन पिने वो रोम कार सापा ना सीड ना पार्ट अब कट पड़ी एटना कार कुछ कमिया कारमता रोमुख तूकला सापड़क ना ओके ना पेन वे हीट आई अतर इतनी कुछ अगल मारेटीन मुट वेग वे ना नम अब उड़क वेग वेपर ना कुछ आनी ना पड़पे कुछ आयिल ना ऊतीटर अग वेग ना जी ना तो कड़क पड़ पे कुछ पटको ये वीट वाणी लीव सतर कड़गे विचिड़ी पच मिग पड़े वणगी विटे उड़ीना कुछ उपड़े उपटीना कुछ आनियन वो सीकर वणगो रहा टाइम इतको ना वनगण ना ब्रउन कलर आगण कुछ नेर अगर फैम आगे कुछ साल सीकर वणग आनियन वणगी ना वनगण नेक्स्ट वो ना इंजी पूरे इंजी पूटी ना कुछ नॉनवेज अल्प पड़ा और अरे स्पून के कमिया पट्टी ऐसा रोटी ना इंजी पूंड स्मेल अड़क अत पाती मंज तूल मिगा तूल कुछ पट्टी नल्को इंजी पूंड
மஞ்சத்தூள் பொட்டாச்சி. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி இது போட்டிருக்கறனால பச்சை மிளகாய் போட்டிருக்கனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னுடைய கிட்ஸ்லாம் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக. சரி, பச்சை மிளகாவே நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், ரெண்டு மூணு பீஸ் போட்டிருக்கறதுனால காரமாக தான் இருக்கும். இதுலேயே இந்த பச்சை இதெல்லாம் போன போகிற வரைக்கும் வணக்குங்க. அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, பெரிய டம்ளராக இருந்தால். இது கொஞ்சம் இது சின்ன டம்ளர்னாலும் இன்னொரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த ஆனியன் கொஞ்சம் மொழுகிற அளவுக்கு ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஆனியன் மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன், அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கொதித்த பிறகு நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றுற வேலை தான். அடுத்தது முட்டையை உடைச்சி ஊற்றலாம், கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஈஸியாக முட்டையில் வந்து டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். முட்டைனா ஆல்வேஸ் ஈஸி தான், பட் நீங்கள் வந்து வேக வச்சு செய்கிற டிஷ்ஷை விட இது நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக செய்யலாம். அதுக்காக சொல்கிறேன் இது ஈஸி டிஷ்ஷுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. இங்கே வந்து இப்போ ஒரு சிலர் இப்போ எப்படி நம்ம ஊர் சந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க விவசாயிகளும் அவங்க தோட்டத்தில் விளைய வச்ச வெஜிடபிள்ஸ் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி செட் பண்ணி அவங்கெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து செல் பண்ணுவாங்க நம்ம ஊர் சந்தை மாதிரி. அது ஆக்சுவலி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து போகிறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் குளிராக இருக்கிறனால வெளியில் போய் நின்று ஷாப்பிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டிலே பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். அந்த ஐடியாவில் இருக்கேன் இங்கே ஊர் சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபார்மல் மார்க்கெட் அதான் கிட்டத்தட்ட சந்தை மாதிரி தான். பட் நாங்கள் ஏதாவது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் போய் நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், ரெகுலராக போக முடியாது. ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு வந்து அது 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் அவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டோம்னா சாட்டர்டே சண்டேஸில் தான் அது போடுவாங்க. அது மாதிரி டைமில் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஜாலியாக சுற்றிட்டு வருவோம். நான் வந்து உங்களுக்கு அது கூடிய விரைவில் அந்த வீடியோ எடுத்து போட போகிறேன். நீங்களும் பாருங்கள் இந்த ஊர் சந்தை எப்படி இருக்குன்ட்டு. அதை அடுத்தது நான் யோசிச்சுட்ருக்கேன் என்றைக்கு போய் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் அதுவும் வரும். ஏன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறையா அன்மேட்டு அந்த மாதிரிலாம் வரும். எப்படி சொல்கிறது, இங்கே நிறைய பேர் எப்படா சம்மர் வரும் இந்த மாதிரி ஜாலியாக வெளியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் விண்டர்னால எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபார்மர் மார்க்கெட் அது இதெல்லாம் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே அவங்க அவங்களதெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் விலைய வச்சு வச்சுருப்பாங்க, க்ரீன் ஹவுஸ் மாதிரிலாம் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு பிறகு டேரெக்டாக அங்கே போய் விவசாயிங்க கிட்ட வாங்குற மாதிரி இங்கே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் கூட செஞ்சு வைப்பாங்க. இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன். அது அடுத்து எப்போ டைம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதை எடுத்து போடுறேன். பாருங்கள் தண்ணி குதிச்சுட்டு கொஞ்சம் அது சுண்டி வரட்டும். நெக்ஸ்ட் நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். தண்ணி கொதிச்சு கொஞ்சம் வந்துடுச்சு, நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள் இது ப்ரௌன் எக்கு. இங்கேயும் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குது, பட் நாட்டுக்கோழி கிடைக்கிறது இல்லை, நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குது. இவங்க வேறு ஊர்லேருந்து எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிடாம தான் இருந்தேன், ஏன்னா இது கொஞ்சம் பயங்கர ஸ்மெல்லாக தூக்குற மாதிரி இருந்ததா கொஞ்சம் ஒயிட்டு தான் நான் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் ஒன் டே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு எனக்கு இது இல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இருக்க ஊர்லேயே கூட வந்து ஒரு பாட்டி ஏறி தான் நீ அதை வ்ளாக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்துற இடம், அவங்களும் முட்டை செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போய் அங்கே நாங்கள் வாங்கலான் இருக்கோம். நான் திருப்பி அங்கே போனோன்னு உங்களுக்கு வ்ளாக் எடுத்து பண்ணுறேன். அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி. அவங்க எப்போ போனாலும் அவங்க என்ன சொல்கிறது கிராண்ட் டாட்டர்ஸ் மாதிரி சன் மாதிரி அதாவது ஒரு இதனையோ அவங்க பேரன் பேச்சி மாதிரி போனாங்கன்னா உளுந்து உளுந்து கவனிப்பாங்க. இங்கே போய் விளையாடு, அங்கே போய் விளையாடு, இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ அந்த மாதிரி. பாருங்கள் நான் எல்லாம் உடச்சி ஊற்றிட்டேன். பாருங்கள் நான் நீங்கள் இப்போ இது கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே வந்து மேலே வந்து மூடி போட்டு மூட வேண்டியதான். நான் அப்படியே வேகட்டும், நான் மூடி போட்டு மூட போகிறேன். ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுத்து நான் உங்களுக்கு எப்படி அப்படி தான் டேர்ன் பண்ணுறப்போ காமிக்கிறேன். பாருங்கள் அடுத்தது இங்கே வந்து கிட்ட பாருங்கள். நிறைய பேருக்கு கேட்கலாம் என்னம்மா இது எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்ட்டு. நான் வந்து எக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு 1 மந்த்து கிட்டே வந்து நான் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள் இதில் போட்டு வச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி ஃபுல்லாகவே வந்துருச்சு, நான் தூள் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அது கீழே போயிடுச்சு. நான் இது எதுக்கு சேவ் பண்ணுறேன் என்ன ஏதுன்ற டீட்டெயிலை உங்களுக்கு அப்புறமேட்டு இது யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். இப்போ எதுக்கு இது சேவ் பண்ணேன்னா நாங்கள் கார்டன் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த கார்டனுக்கு வச்சிட்ருக்கேன். பட் அது என்ன ஏதுன்றது டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வ்ளாகாக எடுத்து சொல்கிறேன்.
பாருங்க அப்படியே வெந்து மேல ஒயிட்டா வந்துருச்சு அப்படியே மூடிச்சது நீங்க என்ன பண்றீங்கன்னா அது உடைக்காம அப்படியே கட் பண்ணி திருக்கணும் கட் பண்ணினா அப்படியே நோண்டி விட்ட மாதிரி திருப்பிடணும் திருப்பி திருப்பி போட்டு திருப்பி வேக வைக்கணும் கேக் மாதிரி வருது இதுல பாத்தீங்களா ஒயிட் ஒயிட்டா எப்படி வந்ததுன்னா நீங்க மூடி வைக்கணும் மூடி வைக்காம விட்டீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வேகவே வேகாது ஓபன்ல வச்சீங்கன்னா முக்கியமா நீங்க தட்டு போட்டு மூடி வைக்கணும் மூடி வச்சீங்கன்னா இது அப்படியே வேகும் அடுத்து இந்த சைடு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேகிக்கலாம் பாருங்களேன் திருப்பி விட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வைங்க ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ஏன்னா அது தண்ணி சுண்டணும்னா நீங்க லிட் எடுத்துறணும் மூடி எடுத்துருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டீங்கன்னா நடுவுல எல்லாம் வேகும் இன்னும் கொஞ்சம் வேகணும்னா फर्स्टे कट पड़िटीना रोम कुल 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 ना वेगर ना ओर मेल को वेगे पद कट पड़ी ईसिया वंद रहा इत पाती इन लेटा अगर अभी कट पड़ी कुछ ईसिया वंद तुम कुछ सुंडो नहीं मूड़ा तीन तं अब नया सापड़क नाला कुछ लेटा तेल इतने नल पाती अब तीन सुरी अब कट पड़ी विटर वेगटो तीन सुंडी इव दूर ना कुछ लेटा ड्रा पड़े और सब ग्रेवि मारे वो अब सापाटे प्रेटी सापीना सूपर चपाती की सापड़ा नानुक सापड़ा ड्रै रईस सापी सूपर ना लेटा पेपर कुछ कट दूर मार नम्बर वेग वे कट पड़ी और नाम अग टाइम कुछ ना अब मूड़ वे अब पड़े पर वंद मुट मे वंद कट पड़ मार पता स्पेशलिटी अंत वेग वे टाइम नम्बर कुछ वेग वे अब अवलोदा अच्छे ना प्लेटिंग पड़ी साप पाटेटे टेस्ट एपी सुन ना प्लेटिंग पड़िटे நீங்க குட்டி வந்துட்டாரு நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம் சூடா இருக்கு நீ சாப்பிட்டு பாரு சாப்பிடு சாப்பிடு மஸ்ட் மசாலா சாப்பிட்டு பாக்கற எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூடா இருக்கு சூடா இருக்கு பாரு ஓகே வா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரை ரைஸ்க்கு சப்பாத்திக்குலாம் சாப்பிட்டீங்கனா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன் எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது ஆ பிடிச்சிருந்ததா ஓகே வியூவர்ஸும் செஞ்சு சாப்பிட சொல்லலாம் சொல்லிடு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லிடு நீங்க செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் மறக்காம என்ன பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரோட vlog அது இது இனியா vlog ஓ ரிதன்யா vlogஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க பை பை